புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்களுடன் அனைத்து ஜவுளி பர்ச்சேஸ்களுக்கும் இலவச பரிசு. ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். ஐபிஎல் 2022 தொடருக்கான ஆயத்த பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. ஐபிஎல் தொடருக்கான வீரர்கள் தக்கவைப்பு சமீபத்தில் நடந்ததை அடுத்து ஐபிஎல் ஏலம் வரும் பிப்ரவரி மாதம் 2 நடைபெறலாம் என தகவல் வெளியானது. இந்த நிலையில் ஐபிஎல் 2022 தொடருக்கான ஸ்பான்சராக டாடா நிறுவனம் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. 2018 முதல் 2022 வரையிலான ஐபிஎல் தொடர்களின் ஸ்பான்சராக விவோ ஒப்பந்தம் செய்யப்பட்டது. 2200 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் செய்யப்பட்ட விவோ இந்தியா சீனா இடையேயான கல்வான் பள்ளத்தாக்கு விவகாரம் காரணமாக 2020 ஐபிஎல் தொடரின் போது விலக்கி வைக்கப்பட்டது. அப்போது ட்ரீம் லெவன் நிறுவனம் ஸ்பான்சராக இருந்தது. இந்த நிலையில் இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் தொடர் ஸ்பான்சராக டாடா ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாக ஐபிஎல் தலைவர் பிரஜேஷ் பட்டேல் உறுதி செய்திருக்கிறார். கொரோனா பரவல் அதிகரித்து வருவதால் பாதுகாப்பான முறையில் ஐபிஎல் ஏலம் நடத்துவதில் சிக்கல் நீடிக்கிறது. இதனால் 2022 ஐபிஎல் தொடருக்கான வீரர்களின் ஏலம் வரும் பிப்ரவரி மாதத்தில் நடைபெற வாய்ப்பு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அந்த தகவலின்படி பிப்ரவரி மாதம் 11 முதல் 13 தேதிகளில் பெங்களூருவில் வைத்து இந்த ஏலம் நடைபெற வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவின் முதன்மையான முதல் தர போட்டியான ரஞ்சி டிராஃபி தொடர் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக பிசிசிஐ தலைவர் சௌரவ் கங்குலி சமீபத்தில் அறிவித்தார். அதேபோல கர்னல் சி கே நாயுடு டிராஃபி மற்றும் சீனியர் மகளிர் டி20 ஆகிய தொடர்களும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு ரஞ்சி டிராஃபி 2021-22 சீசன் ஜனவரி 13 தொடங்க திட்டமிடப்பட்டது. கொரோனா ஒமிக்ரான் பரவல் காரணமாகவும் 3வது அலை பயம் காரணமாகவும் உள்நாட்டு கிரிக்கெட் தொடர்களை பிசிசிஐ ஒத்திவைக்க திட்டமிட்டுள்ளது. அதனால் இந்த ஆண்டு ஐபிஎல் தொடரை இந்தியாவில் நடத்துவதில் சிக்கல் நிலவுகிறது. இதனால் ஐபிஎல் 2022 துபாய்க்கு மாற்றப்படலாம் அல்லது இந்தியாவில் நடத்துவதாக இருந்தால் மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள 4 கிரிக்கெட் மைதானங்களில் அனைத்து போட்டிகளையும் நடத்தி முடிக்கும் திட்டத்தில் பிசிசிஐ இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவில் வளம் கொழிக்கும் துறையாக கிரிக்கெட் இருந்து வருகிறது. அதிலும் ஐபிஎல் வந்த பிறகு அதன் சந்தை மதிப்பு தாறுமாறாக ஏறியிருக்கிறது. ஐபிஎல் ஆரம்பித்தது முதல் இதுவரை டிஎல்எஃப், பெப்சி, விவோ, ட்ரீம் லெவன் ஆகிய நிறுவனங்களே ஐபிஎல் போட்டிகளை நடத்தியிருந்த நிலையில் தற்போது டாடா அந்த இடத்தை தன்வசப்படுத்தியிருக்கிறது. புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்களுடன் அனைத்து ஜவுளி பர்ச்சேஸ்களுக்கும் இலவச பரிசு. ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்.